வணக்கம் நண்பன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைக்கிங்ஸோட season 1 episode 4 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த 4th episode ஸ்டார்டிங்கில் ராக்னாரும் அவரோட குரூவும் ஒரு நார்த்தம்பரியா சோல்ஜரை பிடிச்சிட்டு அந்த வில்லேஜ் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் வில்லேஜுக்குள்ளே போகிறதுக்கான வழியான காட்டுப்பாதையில் எல்லோரும் வந்து சேர்றாங்க. அங்கே வந்தோடனே ராக்னாரை பார்த்து ரோலோ சொல்கிறான், இப்போவே நம்ம அட்டாக்கை ஆரம்பிப்போன்னு. இப்போ ராக்னார் சொல்கிறான், இல்லை வெயிட் பண்ணோம், நாளைக்கு தான் நம்ம அட்டாக் ஆரம்பிக்கணும்னு. ரோலோ சொல்கிறான், நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதே இந்த சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணுற ஒன்று தான், ஏன்னா இந்த நேரத்தில் இந்த நியூஸ் அப்படிங்கிறது கிங்கிட்ட போயிருக்கும். பட் அதுக்கு ராக்னார் ஒத்துக்கலை. சேம் டைம் க்ரூவில் இருக்க ஒருத்தன்ட்ட இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு கேட்குறான். அவன் சாட்டர்டே அப்படின்னு சொல்கிறான். திரும்பவும் ராக்னார் சொல்கிறான், கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. ரோலோ கேட்குறான், எதுக்காக நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னு. ராக்னார் பதில் சொல்கிறான், அது உனக்கு நாளைக்கு தான் புரியும் அப்படின்னு. அதுக்கப்புறமா கிங் ஏலாவோட பிளேஸை காட்டுறாங்க. கிங் ஏலா அவரோட அட்வைசரோட பேசிக்கிட்டு இருக்காரு. கடற்கரையோரமாக வந்த ஷிப்பை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஷிப்ஸை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அதில் இருந்து வந்த ஆட்கள் கூட நம்மளை மாதிரி இல்லை, ரொம்பவே பெருசாக ரொம்பவே பயங்கரமாக இருந்தாங்க. நம்மளை மாதிரி ஸ்வாட்ச் யூஸ் பண்ணாமல் ஆக்ஸ் அந்த மாதிரி வித்தியாசமான வெப்பன்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். உடனே கிங்கோட அட்வைசர் ஒருத்தன் ஒரு லெட்டர் எடுத்து, இதே மாதிரி ஒரு கூட்டம் நம்மளோட லிண்டர் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மானிட்டர் சரியாக அட்டாக் பண்ணாங்க, ரொம்பவே க்ரூரலாக எல்லாத்தையுமே பண்ணாங்க, இந்த லெட்டரில் அதை பற்றி டீட்டெயிலாக இருக்குது, படிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதை கிங் எல்லாம் மொத்தமாக படித்து முடிக்கிறாரு. முடிச்சுட்டு சொல்கிறாரு, யார் இவங்கெல்லாம், இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அட்வைசரில் ஒருத்தன் சொல்கிறான், இவங்க நார்த்லேருந்து வந்ததாக சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. கிங் எல்லாம் அதுக்கு பதில் சொல்கிறாரு, எங்கேருந்து வந்தாலும் சரி இந்த மாதிரி ஆட்களுக்கு என்னோடய கிங்டமில் இடமே கிடையாது. அதுக்கப்புறமா ராக்னாரை காட்டுறாங்க. ராக்னார் அட்டாக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கதை பார்த்துட்ருக்கான். அப்படியே லேக்ரதா பக்கத்தில் போகிறான். போய் அவகிட்ட சொல்கிறான், சிட்டிக்குள்ளே போன அப்புறம் ஃபூலிஷாக எதுவும் பண்ணாத, தனியாக எங்கேயும் போகாத, கூட்டத்தோடையே இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறான். லேக்ரதா சிரிச்சுட்டே ராக்னாரை பார்த்து, நானும் இதே தான் சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லாரும் அட்டாக்கு ரெடி ஆகிட்டாங்க. ரோலோ சொல்கிறான், இப்போவாது கிளம்பலான்னு. ராக்னார் சொல்கிறான், இப்போவும் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு. எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்குன்னு, உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு ராக்னார் சொல்கிறான். எல்லாருக்கும் சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு எதுவுமே கேட்கலையேன்னு. அந்த டைமில் பெல்லோட சத்தம் கேட்குது. உடனே ராக்னார் சொல்கிறான், இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க, கிளம்புங்க அப்படின்னு. எல்லோரும் அட்டாக்குக்கு ரெடியாக கிளம்பி போகிறாங்க. அந்த டவுனோட வால் ரொம்பவே பெருசாக இருக்குது, அதில் கயிறு கட்டி மேலே ஏறி டவுன்குள்ளே இறங்குறாங்க. அங்கே ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஒவ்வொரு வீடு வீடாக செக் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த டவுனோட சென்டரில் இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சுக்கு வெளியே நிறைய ஸ்வாட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே போய் அந்த இடத்த சுற்றி நிற்கிறாங்க. முதல்ல இவங்களை அட்டாக் பண்ண வர எல்லாரையுமே கொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க அந்த சர்ச்சோட ஃபீஸ்ட்டு நேரே ராக்னார் பக்கத்தில் வரான். வந்தோடனே சொல்கிறான், நீங்கள்லாம் யார், எங்கேருந்து வரீங்க, காடோட பிளேஸ்க்குள்ளே வந்து இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்கிறான். ராக்னார் லைட்டாக சிரிச்சுட்டு அவனை பார்த்து சொல்கிறான், இங்கே நீங்கள் வந்து எங்களை தொல்லை பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னா யாருக்குமே நாங்கள் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டோம், இதை அப்படியே உங்கள் ஆட்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த ப்ரீஸ்டும் அதே மாதிரியே சொல்கிறான். ராக்னாரோட ஆட்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை மொத்தமாக எடுத்து பேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில குரூப் ஒவ்வொரு வீடு வீடாக போய் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை கூட கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ளோக்கி மட்டும் அங்கே இருக்கக்கூடிய காடோட சிலை, அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கு வைக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் எர்லோட ஆளான கனூட் அப்படிங்கிறவன் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அந்த டைமில் அந்த வீட்டுக்குள்ளே கரெக்டாக லேக்ரதா போகிறா. லேக்ரதா போய் அவனை தடுக்க ட்ரை பண்ணுறான். பட் அவன் அதுக்கப்புறமா லேக்ரதாவே ரேப் பண்ண ட்ரை பண்ணுறான். கடைசியாக ஒரு சண்டைக்கு அப்புறமா லேக்ரதா அவனை கொன்னுறா. சர்ச்சுக்குள்ளேயும் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் எடுத்த அப்புறம் ராக்னாரும் அவரோட குரூவும் அங்கேருந்து வெளியே வராங்க. வெளியே வந்த ராக்னார் எல்லாரையும் பார்த்துட்டு, கனூட் எங்கே அப்படின்னு கேட்குறான். உடனே லேக்ரதா சொல்கிறான், நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்ட்டு. ராக்னார் கொஞ்சம் கோபமாக பக்கத்தில் வந்துட்டு, ஏன் அப்படின்னு கேட்குறான். அவன் அங்கே ஒரு பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான், நான் போய் தடுக்க போனேன், அதுக்கப்புறம் என்னையே ரேப் பண்ண பார்த்தான், அதனால் நான் கொன்னுட்டேன்னு சொல்கிறான். உடனே ராக்னார் கேட்குறான், இதை யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு. அவன் இல்லைன்னு சொல்கிறா. உடனே ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ரோலாவை திரும்பி பார்த்துட்டு, நீ எங்கே இருந்த அப்படின்னு கோபமாக கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா அவங்களோட ஷிப்பை நிறுத்தி விட்ட அந்த கடற்கரையோரமாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சின்ன ஆர்மியை இவங்கள தாக்குறதுக்காக ரெடியாக இருக்குது. நம்ம பார்த்த கிங் ஏலாக்கு பக்கத்தில் இருந்த அந்த மூணு அட்வைசரும் குதிரைக்கு மேலே நின்றுட்டுருக்காங்க. இவங்க ஆர்ச்சர்ஸை ரெடி பண்ண சொல்லும்போது ராக்னார் அவரோட டீமில் ஷீல்டு வாலை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆர்ச்சர்ஸ்னால் அதை தாண்டி எந்த ஒரு அட்டாக்கையும் நடத்த முடியல. ஸோ அதனால் நார்மல் அட்டாக்குக்கு போகிறாங்க. அந்த டைமில் ராக்னாரோட குரூ அப்படிங்கிறது அந்த அட்டாக்கை மொத்தமாக சமாளித்து அவங்களோட குரூவை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
கிங் ஏலாவோட ஆட்கள் அதிகமாக தோற்கெடுக்கப்பட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவரோட அட்வைசர்ஸ் எல்லாம் குதிரையெல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ராக்னாரோட ஆட்கள் அங்கே இருக்கக்கூடிய கிங் ஏலாவோட ஆட்களை மொத்தமாக கொண்டு முடிக்கிறாங்க. கிங் ஏலாவோட அட்வைசர் கிங் ஏலாவை பார்த்து நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறது, அவங்க பயமே இல்லாமல் சண்டை போடுறாங்க, அவங்க பார்க்க மனுஷங்க மாதிரியே இல்லை, ஏதோ டெவில் மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்ட கிங் ஏலா ரொம்ப டென்ஷன் ஆகி, மனுஷங்க மாதிரி இல்லையா, ஏன் அவங்களுக்கு வெட்டினா ரத்தம் வராதா, அவங்க வாயிலேருந்து நெருப்பு வருதா, அவங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவரோட அட்வைசர்ஸ் எல்லாம் தலையை குனிஞ்சிட்டு, அந்த ஷிப்பை பாதுகாத்துட்டு இருந்த ரெண்டு ஆட்களை பிடிச்சோம், ஆனால் அவங்க சொன்னது எதுவுமே புரியலை, ஒரு வேடை தவிர, அந்த வேட் ராக்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராக்னார் அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே கிங் ஏலா அவருக்குள்ளேயே ராக்னார் அப்படின்னு அந்த பேர் மேலே பயங்கரமான கோவப்படுறாரு. அதுக்கப்புறமா நமக்கு ராக்னாரோட வீடை காட்டுறாங்க. அங்கே ப்ரீஸ்டான அத்தல் சொன்னோம், ராக்னாரோட பொண்ணான கீடாவும் பேசிகிட்டு இருக்காங்க. கீடா ப்ரீஸ்ட்டை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு ஃபேமிலி எதுவும் கிடையாதா, தனி ஆளா அப்படின்னு. அதுக்கு அத்தல்சன் பதில் சொல்கிறாரு, எனக்கு நாலு அண்ணன்களும் ஒரு சிஸ்டரும் இருந்தாங்க, பட் எல்லாருமே ஃபீவரில் இறந்துட்டாங்க, என் அம்மா அப்பா உட்பட. பட் நான் மட்டும் தப்பிச்சது காரணம், என்னை சின்ன வயசுலேயே மானிஸ்டரில் கொண்டு சேர்த்துட்டாங்க, அங்கே தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அண்ட் நான் தனியான ஒரு ஆள் கிடையாது, எனக்கு அப்பாவா கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கீடா கேட்குறா, அந்த கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு. அந்த கடவுளுக்கு உருவமே கிடையாது, கிட்டத்தட்ட நம்ம சன் மாதிரி இருப்பாரு, ஆனா அவரோட பையனை மனுஷ உருவத்தில் அவர் பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அத்தல்சன் பதில சொல்றான். திரும்பவும் கீடா கேட்கிறான், மனித உருவம்னா எங்களோட ஓடினோட சன் மாதிரி, லோக்கி மாதிரியும், ஓடின் தோர் மாதிரியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ப்ரீஸ்ட் சொல்றான், இல்லை அவங்க எல்லாம் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றான். இதை அங்கே சைடில் இருந்து பியான் கேட்டுட்டு ரொம்பவே கோபமாக கிளம்புறான். அதுக்கப்புறமா நார்த் அமெரியாவில் இருக்கக்கூடிய ராக்னாரையும் அவரோட குரூவையும் காட்டுறாங்க. அதில் ராக்னார் கூட இறந்து போனவங்களுக்காக எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ரோலோ ராக்னார்கிட்ட வந்து சொல்கிறான், இவங்க இறந்துருந்தாலும் இப்போது ஒரு நல்ல பிளேஸில் இருப்பாங்க, கடவுள் கூட சேர்ந்து வல்காலால் ஃபீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஸோ இவங்கள நினச்சி வருத்தப்படாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ராக்னார் குரூவில் இருந்த ஒருத்தன் சொல்கிறான், இதுக்கு காரணம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிங்கான ஏலே தான், அவனோட பேரில் தான் இந்த போரே நடந்துச்சு, ஸோ இதுக்காக அவனை நம்ம பழிவாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த டைமில் ராக்னார் இவங்களுக்கு முதல்ல வழிகாட்டின சோல்ஜரை கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து, நீ சொன்ன மாதிரியே பண்ணிட்ட, எல்லாம் நல்லதுதான், இப்போ நீ உனக்கு ஃப்ரீடம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சோல்ஜரும் ஆமான்றான். கடைசியில் அவனையும் கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ராக்னாரோட வீடை காட்டுறாங்க. அங்கே ப்ரீஸ்ட் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறான். அந்த டைமில் ராக்னாரோட பையன் பியான் கேட்குறான், என்னோட அப்பா சீக்கிரமாக வந்துடுவார், அவரை பார்க்குறதுக்காக நான் கேட்டகட் போகிறேன் அப்படின்னு. அப்போ ப்ரீஸ்ட் சொல்கிறான், உன்னை நான் விட முடியாது, ஏன்னா உன்னோட அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்போ பியான் மறுபடியும் சொல்கிறான், அப்போ நம்ம மூணு பேரும் சேர்ந்தே போவோன்னு, நம்ம மூணு பேரும் போயிட்டா இந்த ஃபார்மை யார் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான் ப்ரீஸ்ட். பியான் ரொம்ப கோபமாக சொல்கிறான், என் அப்பா சேஃபாக திரும்ப வர்றதுக்காக நான் கடவுள்களுக்கு பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ப்ரீஸ்ட் கேட்குறான், எதை பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. பியான் மறுபடியும் கோபமாக சொல்கிறான், ஒன்றை தான் பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடை தட்டி விட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட் தனியாக இருந்து அவனோட பைபிள் எடுத்து அதில் இருக்க கடவுள் ஃபோட்டோவை பார்த்து, எனக்கு எதுக்காக இப்படியெல்லாம் நடக்குது, என்னோடய பிரதர்ஸ் எல்லாம் எதுக்காக செத்தாங்க, இதுதான் உன்னோட விருப்பமா, என்னை எதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் கூட சேர்த்து விட்டுருக்க, இங்கே இருந்து நான் உனக்கு எப்படி சர்வ் பண்ண முடியும், இத்தனை வருஷமாக எனக்குள்ள எந்த கேள்வியும் வந்ததில்லை, பட் இப்போ எனக்குள்ள பல கேள்விகள் இருக்குது, நீ ஏன் எனக்கு பதில் தரல, இந்த மாதிரி அதிகமான குவஸ்டின்ஸில் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கிறான் அத்தல்சன். அதுக்கப்புறம் அத்தல்சன் எந்திரிச்சு பியான் பக்கத்தில் போகிறான். பியான் கிட்டே போய் நாளைக்கு நம்ம கேட்டகட் போவோம் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுக்குறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷிப் வந்து கரெக்டாக கேட்டகட்டுக்கு வருது. ஷிப்பில் கிராக்னாரும் அவரோட க்ரூவும் அதிகப்படியான கோல்ட்ஸை எடுத்துகிட்டு கிளம்பி வராங்க. அவங்க வந்துட்டு இருக்கதை எருஹரால்டன் வீட்டுக்கு மேலே இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அவரும் கீழே இறங்கி வராரு, வந்து ராக்னாரை வரவேற்கிறாரு. வா ராக்னார், நீ என்னோட ஃப்ரெண்டு, எல்லாருமே சொல்கிற மாதிரி நீ ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் தான், இந்த வாட்டி எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்க, இந்த மாதிரி பல விஷயத்தை கேட்குறாரு. ராக்னார் சொல்கிறான், இந்த வாட்டியும் நிறைய கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஷிப்புக்கு திரும்ப வரும்போது ஒரு சின்ன ஆர்மி எங்களை அட்டாக் பண்ணிச்சு, பட் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக சொல்கிறான். பட் நம்ம சைட்லேயும் சில பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஏறல் சுற்றி பார்க்குறான், கன்வெர்ட் எங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராக்னார் பதில் சொல்கிறான். ஏரல் மறுபடியும் கேட்குறான், போரில் இறந்தானா அப்படின்னு. ராக்னார் சொல்கிறான், இல்லை அப்படின்னு. அப்போ எப்படி இறந்தான்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஏரல் கேட்கும்போது ராக்னார் பதில் சொல்கிறான், அவனை நான் கொன்னுட்டேன், என்னோடய ஒய்ஃப் அவன் ரேப் பண்ண ட்ரை பண்ணான், அதனால நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஏரல் பதில் சொல்கிறான், இந்த மாதிரி எக்ஸ்கியூஸை சொல்லி நீ தப்பிக்க பார்க்குற, அவனை கொன்னதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ராக்னார் சொல்கிறான், அவனை கொன்று எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு. பட் இதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற ஏரல் உடனே ராக்னாரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உத்தரவும் போடுறான்.
உடனே சில ஆட்கள் ராக்னாரா சுத்தி பிடிக்கிறாங்க. பட் அந்த டைம்ல ஃப்ளோக்கி ஒரு கத்தி எடுத்து அவங்களோட கழுத்துல வைக்கிறான். ஹேரலோட அட்வைசர் சொல்றான், இதுக்கு மேல நீங்க எது ட்ரை பண்ணாலும் வேஸ்ட் அப்படின்னு. சோ ராக்னார் சொல்லிடுறான், எந்த பிரச்சனையும் வேணாம், நான் அவங்க கூட போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட பிரசனரா போயிடுறான். அதுக்கப்புறமா ஈவினிங் ஏரல் ராவ்லோவை தனியா கூப்பிடுறான். கூப்பிட்டு அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறான், நீ தானே ராக்னாரோட பிரதர், அண்ட் நீ வந்து அவனுக்கு இந்த வெற்றியில் எந்த அளவு ஒரு பங்காற்றுன்னு அப்படின்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நீ இல்லைன்னா இந்த வெற்றி ராக்னாருக்கு கிடச்சிருக்காது. ஆனால் ராக்னார் எப்போவுமே அவனை முன்னிறுத்திக்க ஆசைப்பட்றான். உனக அவன் ஈக்குவலாக பார்க்கல, பட் உனக்கு மேலே தான் அவனை பார்க்குறான். அவனுக்கு எல்லாரையும் ஆளணும் அப்படிங்கிறது ஆசை, ஒன்று அவன் பெருசாக கன்சிடரே பண்ணலை. ஸோ உனக்கு தனியாக இருக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு எரல், நீ ஏன் கூட சேர்ந்துரு, நீ கொண்டு வந்த அந்த ட்ரெஷர்லையும் ஒரு நல்ல அமௌண்ட் உனக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு ஆம்பிஷனான ஆளாக தனியாக வந்தனா இன்னும் பல விஷயம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பொண்ணான தியரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அப்போ அங்கேருந்து ஏர்லோட ஒய்ஃபான சுகி உள்ளவரா வந்து என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறா. அண்ட் அவன் அவளையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அண்ட் சுகி பேச ஆரம்பிக்கிறா, உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் ரோலோ, நீ ஒரு மிகப்பெரிய வாரியர் அப்படின்னு ரோலோவை புகழ்ந்து பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே கிராண்ட் ஹாலில் எல்லாரும் அசம்பிள் ஆகிறாங்க. பியானும் அங்கே இருக்கிறான். அந்த டைமில் ராக்னாரை சங்கிலியில் கெட்டி உள்ளே இழுத்துட்டு வராங்க. எல் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, கண்ணுட்டோட கொலை அப்படிங்கிறது பிளான் பண்ணி பண்ணது, அதுக்கான காரணம் இவன் சொல்கிறது போய், அண்ட் ஒரு அத்தாரிட்டியோட நான் அனுப்பின ஒரு ஆளை எப்படி ராக்னார் கொலை பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை ராக்னார் மேலே வைக்கிறான். கடைசியாக இந்த கொலையை கண்ணால் பார்த்துறதுக்கு ஒரு சாட்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரோலோவை முன்னாடி கூப்பிடுறாங்க. முன்னாடி வர ரோலோ அவனோட ஆண்டுங் மேலே சத்தியம் பண்ணி உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் இந்த கொலையை அவன் நேரில் பார்த்ததாகவும் கொலையை பண்ணதும் ராக்னார் அப்படின்னு சொல்லி அவன் அந்த சபையில் சொல்கிறான். மறுபடியும் ஏரல் இன்னொரு கொஸ்டினை கேட்குறாரு, இந்த கொலை அப்படிங்கிறது கோல்ட் பெல்ட்டில் தானே நடந்துச்சு, இதுக்கான காரணம் எதுவும் இல்லை இல்லை அப்படின்னு. பட் ரோலோ சொல்கிறான், இதுக்கு ஒரு நல்ல காரணம் இருந்துச்சு, ராக்னாரோட ஒய்ஃப் அவன் ரேப் பண்ண பார்த்தான், அதனால தான் ராக்னார் கொன்னா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். இவன் இதை சொன்னோன்னே ஏரலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா நேற்று இவர் அவ்வளவு பேசியும் இவன் திரும்பவும் அவனோட பிரதரோட பக்கம் எடுத்தது ஏரலுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் ராக்னார் சார்பில் பயங்கரமான ஒரு பார்ட்டி நடக்குது. அதில் ராக்னாரோட மொத்த குருவும் அத்தல்சனும் இருக்கான். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு அத்தல்சன் ஒரு சைடில் உட்காந்துட்டு இருக்கான். ராக்னார் அத்தல்சன்ட்ட போயிட்டு அவனுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அவனுக்கிட்ட தேங்க்ஸும் சொல்கிறான். இவன் போன டைமில் இவனோட குழந்தைகளையும் ஃபார்மையும் நல்லா பார்த்துக்கிட்டதுக்காக நன்றி சொல்லிகிட்டு இருக்கான். எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது லேக்ரதா பக்கத்தில் ரோலோ வரான். நான் இந்த விஷயத்த என்னோடய பிரதருக்காக பண்ணலை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷீல்டு மேடன் உனக்காக மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு லேக்ரதாட்ட சொல்கிறான். பட் லேக்ரதா என்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. எல்லாரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது ராக்னாரோட க்ரூவில் வெளியே நிற்கிற ஒரு ஆள் மேலே அட்டாக் நடக்குது. ஏரலோட ஆள் தான் இந்த அட்டாக்கை பண்ணுறான். அண்ட் அவனை கொலையும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்குள்ளே நடக்கிற அட்டாக்கை ராக்னாரோட க்ரூ வந்து முறியடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ராக்னார் பயங்கர கோபத்தோட அவனோட வீட்டில் மரத்துண்டுகளை வெட்டிகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப ரொம்ப கோபமாக இருக்கான். இதை சைட்லேருந்து அத்தல்ஸ்டன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து கிளம்பி மலை உச்சியில் போய் ராக்னார் உட்காந்துட்டு இருக்கான். சேம் டைம் எரு ஹராடன் கடவுள்கிட்ட பேசக்கூடிய அந்த சீரான ஏன்ஷியன் ஒன்றை பார்க்க போயிட்டு இருக்கான். அவர்கிட்ட தனக்கு ஏதாவது த்ரெட்டனிங்கான ஒரு ஃபியூச்சர் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கொஸ்டின்ஸ் கேட்குறான். அண்ட் அந்த ஏன்ஷியன் ஒன்று பதில் சொல்கிறாரு, ஒரு பயங்கரமான த்ரெட்டனிங்கான ஒன்று வரப்போகுது, நிறைய வைலன்ஸ் அதில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சேம் டைம் ராக்னாரோட வீட்டில் டின்னர் நடந்துட்டுருக்கு. அப்போ அத்தல்ஸ்டன் லேக்ரதாவை பார்த்து கேட்குறான், ராக்னார் அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு. அதுக்கு ராக்னார், எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா. பட் அத்தல்ஸ்டன் ராக்னாரை டீப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதே டைம் மறுபடியும் எரில் காட்டுறாங்க. எல்கிட்ட ஏன்ஷியன்ட் ஒன்று சொல்கிறாரு, உன்னோட மரணத்துக்கு ஒருத்தன் காரணமாக இருக்க போகிறான், அதை பற்றி தான் அவன் பிளான் பண்ணிகிட்டு இருக்கான், இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. எல் திரும்ப கேட்குறான், அவனுக்கு என்னோட இந்த எல் பதவி மேலே ஆசை இருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி அவனோட பவர் த்ரெட்டனிங்கான விஷயங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறப்போ அவன் லாஸ்ட்டாக ஒன்று கேட்குறான், உண்மையிலேயே கடவுள்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அந்த ஏன்ஷியன்ட் ஒன் பயங்கரமாக சிரிக்கிறாரு. இங்கே மலைக்கு மேலேயே ராக்னார் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறான். கீழே இருந்து அத்தர்சன் பார்த்து லேக்ரதாவை பார்த்து சொல்றான், எனக்கு புரிஞ்சு போச்சு அவன் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. லேக்ரதா கன்ஃபியூஷனா அத்தல்சனை பார்க்கறான். அத்தல்சன் சொல்றான், அவன் அவனை ரெடி பண்ணிட்டு இருக்கான், ஏதோ ஒன்றுக்கு அவன் ரெடி ஆகுறான் அப்படின்னு சொல்லி சொல்றான். மறுபடியும் ராக்னார் யோசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இதோட இந்த ஃபோர்த் எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இந்த எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.